தமிழ்கட்சிக்கு தேர்தல் ஆணைய குழு அரப்பு மோசடிக்கு நாடாளுமன்ற அங்கீகாரம் இழுத்து மூடப்படுமா அரசின் அதிரடி முடிவு தமிழர் பகுதியை ஆக்கிரமிக்கும் துப்பாக்கிச்சூடு பரிதாப நிலையில் இரு இளைஞர்கள் செவ்வாய் கிரகத்துடன் இலங்கைக்கு தொடர்பு இலங்கை வந்துள்ள நாசா விஞ்ஞானிகள் தகவல் தமிழர் படுகொலை தொடர்பில் வாய் திறக்காத ரணில் கூட்டுச் சேர்ந்த நீதி அமைச்சர் அரசாங்கம் என்ற ரீதியில் வெக்கமடைகின்றோம் அமைச்சர் பகிரங்கம் பிரான்சில் தீவிரமடையும் போராட்டம் மேஜர் வீடு மீது தாக்குதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கைப்பற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்த முயற்சிக்கு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு மறுப்பு தெரிவித்துவிட்டது ஆர் ராகவனை செயலாளராக கொண்டு பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பெயரில் உள்ள ஜனநாயகத்தை நீக்கி தமிழ் தேசிய கூட்டணி என மட்டும் செயல்படவும் அதனை ஆங்கிலத்தில் டி என் உச்சரிக்கவும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது பெயரில் வேறு கட்சி நீண்ட காலமாக இயங்குவதனால் இந்த சொல்லாடல் இடம்பெறும் வகையிலான பெயருக்கு அனுமதிக்க முடியாது என தேர்தல் ஆணையக்குழு தீர்மானித்துள்ளது குறித்த கட்சிக்கு தற்போது எழுத்தில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் தற்போது ஐந்து கட்சிகள் கூட்டாக இயங்குவதோடு ஐந்து கட்சிகளின் தலைவர்களும் இணைத்தலைவர்களாக இயங்கும் நிலையில் டி என் ஆரம்பிக்கும் போது இருந்த ஐந்து கட்சிகளில் டெல்லோ எஃப் இரு கட்சிகளும் இந்த கூட்டணியில் இருப்பதால் அந்த பெயர் கூறி வந்த நிலையில் தேர்தல்கள் ஆணிக்குழு அதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது இதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பென அனைவரும் இணங்கி தமிழ் அரசு கட்சியின் பெயரில் பயன்படுத்துவதே ஒப்புதல் வழங்கினால் அந்த கட்சியின் சின்னத்துக்கே இந்த பெயர் பயன்படுத்த முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு பதில் அளித்துள்ளது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழ் அரசியல் கட்சி வெளியேறிவிட்டதாக செல்லவும் ஃபிளட்டும் அறிவித்து தம்முடன் இபிஆர்எல் எஃப் தமிழ்த் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவற்றை இணைத்துக்கொண்டு தாமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என கூறினர் இதற்கமைய இந்த கட்சியினால் தேர்தல் ஆணையக்குழுவுக்கு விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது அரசாங்கத்தின் புரிதொரு மோசடிக்கு நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தேசிய கடன் மறுசீரமைப்பு செயற்திட்டம் தொடர்பில் சட்டமா அதிபர் திரைச்சேரிக்கு முன்வைத்த பரிந்துரைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சகல அதிகாரங்களும் நிதியமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கம்மன் பிள தெரிவித்தார் தேசிய கடன் மறைசீரமைப்பு தீர்மானத்துக்கு தாம் ஏன் வாக்களித்தோம் என்பதை பொதுஜன பெரும்பாலான உறுப்பினர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் நாடாளுமன்ற பதவியை தக்கவைத்துக் கொள்வதற்காக ஜனாதிபதியின் கட்டளைக்கு அமைய செயற்படுகின்றார்கள் தேசிய கடன் மறைசீரமைப்புக்கான தீர்மானங்கள் எடுக்கும் சகல அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தினூடாக வழங்கப்பட்டுள்ளது தேசிய கடன் எந்த வகையில் மறுசீரமைக்கப்படும் என்பது தொடர்பான திட்டம் அமைச்சரவை கொள்கை பத்திரத்தில் தெளிவாக உள்ளடக்கப்பட வேண்டும் என சட்டமா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி திரைச்சேரியின் செயலாளரிடம் உத்தியபூர்வமாக வலியுறுத்தியுள்ளார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சட்டமா வழங்கிய ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித சட்ட உத்தரவாதமும் வழங்கப்படவில்லை எதிர்வரும் காலங்களில் ஆட்சிக்கு வரும் அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்றார் அரசாங்கத்தின்தோரு மோசடிக்கு அமைச்சரவை ஊடாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தேசிய வளங்களை பாதுகாக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனைவின் கொள்கையை ஜனாதிபதி இல்லாமல் ஒழித்திருக்கின்றார் நாட்டு மக்களின் கடும் எதிர்ப்பு எதிர்வரும் காலங்களில் பாரிய மாற்றம் ஏற்படுத்தும் என்றார் தொடர்ச்சியாக நஷ்டமடைந்து வரும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் நடத்திச் செல்ல முடியாது என்றும் மக்கள் பணத்தை வீணடிக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அமைச்சர் சில்வா தெரிவித்தார் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விரிவில் மறுசீரமைக்க தவையினால் ஆறாயிரம் பேர் தொழிலை இழக்க நேரிடும் என சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கன் ஏர்லை நிறுவனத்தை பணிகளுக்கு சர்வதேச நிதி செயற்பாடுகள் தொடர்பில் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ஒரு நாளும் விமானங்களை கண்டிராத விமானங்களில் காலடி வைக்க முடியாமல் இருக்கும் சாதாரண மக்களின் பணத்தினாலேயே இந்த சேவைகள் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார் தனியார் ஒரு விமான சேவை இருப்பது என்பது பெருமைக்குரியதாக இருந்தாலும் அதனை செலவு மிக அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்டார் திருக்கோணமலை குச்சவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச் சம்பவம் தினம் அதிகாலை குச்சவெளி பகுதியில் இடம்பெற்றது குச்சவெளி வடலிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இருவர் மீது வார அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் திருக்கோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தரப்பில் குச்சவெளி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள கற்பாறைகளுக்கும் இலங்கையில் காணப்படும் கட்பாறைகளுக்கும் உள்ள ஒற்றுமைகள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நாசாவின் விஞ்ஞானிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளது நாசாவில் மூத்த விஞ்ஞானியான இலங்கை பிரஜியான சுனிதி கர்ணாத்திலக தலைமையிலான குழுவினர் குழு இலங்கைக்கு வந்துள்ளனர் நாசாவில் இருந்து இலங்கை வந்த விஞ்ஞானிகள் குழுவினர் முதலில் இலங்கையின் ஹினிகல்பலச பிரதேசத்தில் கண்காணிப்பு சுற்றுலாவில் இணைந்த பின்னர் ஹிந்தி கொலபஸ்ல மற்றும் உஸ்ஸங்கோட பகுதிகளுக்கு செல்லவுள்ளனர் இதுகுறித்து கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் வழக்குத்துக்குரிய ஹபுகொல்ல ஆணகித்தி தேரர் கருத்து தெரிவித்தார் இலங்கையின் புவியியல் அம்சங்கள் செவ்வாக்கிரகத்தில் உள்ள பல பாறைகள் மற்றும் மண்ணுடன் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகளை கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது இது தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை மேற்கொண்டு சிங்களத்தில் இந்த இரண்டு வகையான பாறைகளுக்கும் சரியான பெயர்கள் சூட்டப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது எனவும் தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கை சர்வதேச மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் என்ற தமிழ் பரப்பின் கருத்திற்குள் கோரிக்கைகள் தொடர்பில் நேரடியாக பதிலளிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நீதியமைச்சர் விஜயதாசா ஆகியோர் தவிர்த்துள்ளனர் போர் இடம்பெற்ற பகுதிகளில் புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் என்று நீதி அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மத்தியில் பச்சை சீருடைகள் பெண்களின் உள்ளாடிகள் என்பவற்றுடன் பல்வேறு மனித எச்சங்களும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மீட்கப்பட்டிருந்தன இது தொடர்பிலான மேலதிக அகழ்வுகள் எதிர்வரும் ஆறாம் தேதி நீதிமன்ற கட்டளைக் அமைவாக முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த புதைக்குழி அகழ்வு சர்வதேச மேற்பார்வையில் பங்கேற்புடன் முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் திறப்பால் வலியுறுத்தப்படுகிறது இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியது இந்த விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக அறைந்து நீதிமன்றத்தின் முன் பாரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு அமைய அடுத்த கட்ட பணிகள் இடம்பெறும் இதைவிட மேலதிகமாக எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறினார் போரிடம்பெற்ற பகுதிகளில் புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் அவற்றை தோண்டும்போது போது சடலங்கள் ஆயுதங்கள் மீட்கப்படும் போரில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் நீதிமன்றம் அந்த புதைக்குழியை அகழ்வதற்கான உத்தரவையும் விடுத்துள்ளது அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் இப்போது எல்லாம் பதிலளிக்க முடியாது அதேபோல அந்த புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுபவர்களுக்கும் என்னால் பதில் கூற முடியாது என்று தெரிவித்தார் மே ஒன்பது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை விசாரணைகளை மேற்கொள்ள ஜனாதிபதி விசாரணைகள் ஆணைக்குழு ஒன்று அமைக்காமல் இருப்பதை விட்டு அரசாங்கமன்ற ரீதியில் வெக்கமடைகின்றோம் என போக்குவரத்து ஊடகத்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்தார் அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களை கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பு பாரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது பொதுஜனப்பெரும தலைமையிலான அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வகித்தவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகளில் முன்னொன்று செயற்பட்டார்கள் ராஜபக்சர்கள்

நீதி நிறுவனங்களின் ஆலோசனைகளிடம் வெளிநாட்டு அரசுமுறை கடன்களும் வெகு விரைவில் மறுசீரமைக்கப்படும் பொருளாதாரம் ஸ்திரமடைந்ததன் பின்னர் அவரவர் தமக்கு ஏற்றாற்போல் அரசியல் செய்து கொள்ளலாம் பிரான்ஸ் நாட்டின் சிறுவர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதனால் அரசாங்கத்துக்கு எதிராக பாரிஸ் உட்பட எண்ணற்ற புறநகர் பகுதிகளில் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பரவாமல் கட்டுப்படுத்தும் நோக்கில் ஐந்து ஆயிரம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தலைநகர் பாரீஸில் உள்ள நகரம் ஒன்றின் மேஜராக வின்சென்ட் ஜீன் ஜீன்ஃபன் என்பவர் தனது டுவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் அவரவர் வீடு மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கும்பலாக சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவரது வீடு மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கும்பலாக சென்று தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தீங்கு ஏற்படுத்தும் நோக்கில் தாக்குதல் நடந்துள்ளது அவருடைய வீடு மீது அந்த கும்பல் காரொன்றை கொண்டு மோத செய்துள்ளது அதன் பின்னர் மாத்திரம் தீராமல் வீட்டில் அவரது குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டிருந்த போது தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் இது பேசி விவரிக்க முடியாத ஒரு கொலை தர கொலை முயற்சி என்று அவர் தெரிவித்துள்ளார்